ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் உங்கள் ரிமின். ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, வழக்கம் நம்ம வந்து கராஜில் தான் இருக்கும். ஸோ இது கராஜோட பின்னாடி அந்த சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி என்ன விளாகும் பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்த்தோம்னா என் வண்டிக்கு வந்து பெரிய வேலை, சின்ன வேலை. ஒரு என்ன சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பெயிண்டிங் ஒர்க் பண்ணேன். அது எல்லாமே பெயிண்டிங் தான். ஸோ அதை அப்படியே வரிசையாக காமிக்கிறேன் உங்களுக்கு. வண்டி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சு தான் ஏழை வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதே அதே ஒரு பிட்டு பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. பழகும் போல அந்த சாம் தான். சரி, இதுக்கெலாம் அங்கே பார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வண்டி சும்மா ஒரு டூ ஸ்டேஜ்ஸு எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஜிடி நிற்கிறாங்க. ஜிடி நிற்க தெரியுதா? ஸோ ஜிடிக்கு வந்து ஏதாவது வேலை பார்த்துருக்காங்க போல. ஸோ உள்ளே நம்ம நயன்ற நிற்கிது, நயன்றாங்க. வீட்டில் நாங்கள் எடுத்துக்க ரொம்ப அதுக்காக நல்லா எங்கே எடுத்து வச்சுக்கலாம் இருக்கோம். தேவைப்பட முடியாது, அதெல்லாம் அசியூம் பண்ண சொல்லிட்டோம். ஓகே ப்ரோ, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அது மணி நம்ம சேனல் புதுசாக இருக்காங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே ஆளு பிடிப்பாங்க. அப்புறம் அடுத்தது போய் கரெக்டாக வச்சிடும். ஓகே, ஸோ அப்படியே பேக் அவுண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஜிடிசிட்டு வேலை நடந்துட்டுருக்கு. இங்கே ஏதோ ஒயரிங் ஒர்க் பண்ணுறது. இப்போ நம்ம வண்டிங்க வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்படியே காமிக்கிறேன் சும்மா சுற்றி. இன்றைக்கெலாம் நான் வந்து உள்ளே சொல்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன். வாட்டர் வாஷ் அந்த இண்டிகேட்டர் தொங்கிடுச்சு. இப்போ தான் கரண்ட்டாக ஜஸ்ட் நவு வாட்டர் வாஷ் வந்தனே. வாட்டர் வாஷ் முன்னாடி நான் வந்து காமிக்கிறேன் என்னென்ன சொல்லிட்டு. ஏன்னா இருட்டிலே எடுக்க முடியாது, இப்போ இன்ட்ரோ கொடுக்குறேன். கொண்டாங்கிச்சா நம்ம வந்து வண்டி போய் சொல்ல முடியாது, உள்ளே வச்சுக்கிறதுனால லைட் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை சொல்லிட்டு தான் எடுத்து எடுத்துட்டுருக்கேன். கடை தான் நம்ம கடை, எல்லாம் தெரியும் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு. வேலை தெரியும், மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன் எல்லாமே சொல்கிறேன். இன் டீட்டெயிலாக உள்ளே சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள், நான் அப்படியே மாறுவோம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ வண்டி உள்ளே எடுத்து வந்தாச்சு. நான் ஜஸ்ட் பேசப்பா சொல்கிறேன் என்னென்ன பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நான் வந்து 360 டிகிரி காமிச்சிடறேன் சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு. எப்பா இடம் தாங்க அப்படி வந்தேன்னா, ஃபஸ்ட் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிற மகாட் இருந்தால் ஆரம்பிக்கவா. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இது மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் நான் ஸ்டிக்கர் ஃபீல் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து பிளெயினாக இருந்துச்சு. அப்புறம் அலாயம் போட்டு ஒரு வாட்டி அடிச்சு ஞாபகம் நினைக்கிறேன் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து இந்த அண்டர்பள்ளி சேஞ்ச் பண்ணேன். RC 300 BS4 RC 300 அண்டர்பள்ளி இது. ஸோ இந்த இடத்துல கிளாம்ப் போட்டுருந்தா அது இல்லாமல் ஆடிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து டிசைன் வரும், இங்கேருந்து வந்துடும். ஸோ இதுவுமே பெயிண்ட் எடுத்தால் நம்மளுக்கு. ஸோ லைட்டாக அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி இந்த இடத்துல கேடிஎம் சொல்லி பெயிண்டிங்கு. ஸோ அப்புறம் பார்த்தா ஃப்ரண்ட் மக்காடு இதுவுமே ஃபுல்லாக சேர்ப்பட்டு ஸ்க்ராச் ஆனதுனால இந்த இடத்துலையும் டைனிஸ் லோகோ அப்படியே பெயிண்டிங் பண்ணுது. ஸோ எல்லாமே ஈட் அண்ட் எவ்ரி திங் இஸ் பெயிண்டட் இப்போ நம்ம பண்ணது எல்லாமே. ஸோ இது ஃபுல்லாக பெயிண்டடு. இதன் அப்புறம் இன்சைடு வந்தோன்னா இந்த ஐகான் லோகோ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐகான் லோகோ வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஹெல்மெட் ஜாக்கெட் பிராண்ட்ஸ் இது வந்து. ஸோ இது வந்து முன்னாடி வந்து இதே கலரில் வந்து ஸ்டிக்கரில் ஒட்டியிருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே மாற்றி பெயிண்டிங் இது இதுவுமே பெயிண்டிங் தான். ஸோ இப்போ GD650 வெளியே நிற்கிது. ஸோ அது இது பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்சைட் அதே மாதிரி கேடிஎம் போது ஐயோ ஸ்க்ராச் ஆகிடுது பாருங்கள், அண்டர்பில் பெயிண்ட் பண்ணால் எதோ பிரச்சனை. ஸோ இது ஸ்க்ராச் ஆகிடுது. ஸோ அப்படியே நம்ம டேங்க் சைடு வந்தோம்னா, ஸோ இந்த மெயின் டேங்க் வந்து 446 சொல்லிட்டு ஒரு டியூவல் டோனில் இருக்கும் தெரியுங்க. கீழே எல்லோடு வந்து மேலே க்ளீன் அப்படி மாறும். 446 இது வந்து லிவிஸ் ஹாமில்டன் அப்படி 46 VR 46 சொல்லிட்டு. ஸோ அப்படியே 301 சேர்த்துருந்தாரு 446 சொல்லிட்டு. ஸோ அப்படியே இதுவும் பெயிண்டட் தான், ஃபுல் டேங்க் பிளாக்ல பெயிண்ட் பண்ணி இது வந்து அப்படி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இன்சைட் வந்தோம்னா ஃப்ரண்ட்டில் நம்ம பேக் சைடு பக்கத்தில் நம்ம இந்த பிளாஸ்டிக் ப்ரிண்ட் இருக்கும்ல. ஸோ இந்த சைடு வந்து ஹேஷ்டாக் லிவிஸ் ஹாமில்டன் 44 அந்த சைடு வந்து வேல் ஹெல்லோ 46 சொல்லிட்டு அந்த சைடு பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நம்ம மெயின் பேனல் கிட்ட வந்தோம்னா, ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளாகவே இந்த ஹாட் வீல்ஸ் கொஞ்சம் பைத்தியமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹாட் வீல்ஸ் லோகோ அதோட பெயிண்டிங் வெர்ஷன் தெரியுதா? அப்படியே இங்கே வந்தோம்னா நமக்கு 54 நினைக்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, 5th April சொல்லிட்டு 5th April சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன காம்சன் நானே வச்சு பிரேசிலோட அந்த ஃப்ளாகோட டீம் வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கராஜ் டீம் கராஜ் நைட்டு வந்து அந்த இதுவுமே பெயிண்டட் தான். ஸோ இது எல்லாமே பெயிண்டட் தான் அப்படின்னு அந்த சைடு காமிக்கிறோம். அப்படி இங்கே சின்ன ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு. ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த சைடு வந்து நான் யூஎஸ்ஏ அந்த யூஎஸ்ஏ இல்லை யூகே அந்த மாதிரி ஃப்ளாகை ஒரு நிறைய எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. கோடெலாம் போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணலாம் பார்த்தேன். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறேன். ஸோ ஆனால் அது சிம்பிளாகவே முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு கலர் அந்த சைடு கலர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே டீம் அங்கே ராஜ் 91 ஆட்டோமேட்டிக் அந்த ஒரு லோகோ, அப்புறம் நம்ம ஹாட் வீல்ஸில் போட வைங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன், ஒன்று பெருசாக நம்மளுக்கு பண்ணலாம் வந்து அவ்வளோதான். சரிங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஒர்க் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்னை கூட டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கராஜோட பேஜ் கூட டிஎம் பண்ணி. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கோ அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா அதை பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழி சொல்லி அதுக்கு ஒரு எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே.
ஸோ இப்படிக்கு நான் இதான் பண்ணியிருக்கேன் பெருசாக அடுத்த நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ஹெட்லைட் தான். ஸோ 10,000 பேசியிருக்கேன் நான் 3 அந்த ஹெட்லைட்டு, பார்ப்போம் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஸோ மேஜராக நம்ம எதுவும் பண்ணல, இதுதான். ஏன்னா அந்த ஒயிட் அந்த இதோட மாற்ற வேணாம்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ அதனால தான் இது சிம்பிள் சிம்பிளாக பண்ணிட்டுருக்கேன், கிட்டு போட்டு கலர் மாற்றி போய் போயிருப்பேன். ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன். பார்ப்போம் நம்ம. ஸோ நம்ம சாம் இங்கே தான் நிற்கிது. பசும் ராய் சொல்லுங்களோட பாய் கலை பண்ணுங்க, ஹாய் சொல்ல சொன்னால் பாய் சொல்கிறாரு. ஸோ அப்புறமேட்டு நம்ம கடையில் எல்லாமே ஆக்சரிஸ் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு. ஸோ டியூக்கு தான் நான் வந்து இந்த பிஎம்சியாக பிஎம்சி ஆர்ஃபில்டர் தான் போடலாம் பார்த்தேன். அது வந்து 4,000 தான் நான் போடலாம் நான். அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது, பார் அண்ட் மிரர்ஸு, ஸோ அப்புறமேட்டு ரெட் ரூஸ்டர், ஐ மீன் ராயல் என்ஃபீல்டு, எல்லாவான ஆக்சரிஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பேர் சொன்னாலும் அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ எல்லாமே லூப்ஸு, அப்புறம் மொபைல் ஹோல்டர்ஸு, இது ஃபுல்லாக ஃபாக் லைட்ஸு, தென் எக்ஸாஸ்ட்டு மிரர்ஸு, அதுவும் மிரர்ஸ் தான். அங்கேருந்து நம்ம ஷாம்பு பைக் வாஷ் ஷாம்பூ, அப்புறம் ஃபில்டர்ஸு, ஆயில் கூட இருக்குது. அப்புறம் இப்போ இங்கேருந்து வந்தால் நம்ம மைக்ரோஃபைபர் கிளாத்து, இண்டிகேட்டர்ஸு, இப்போ இது லிவர் ப்ராடக்டர்ஸு, அப்புறம் ஹசார்ட்ஸு, பிரேக் பேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் எது வேணாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ சிம்டாக் இது சிம்டாக்கோட மிரர், இது இண்டிகேட்டர்ஸ் நினைக்கிறேன். 24 மந்த்ஸ் வாரண்டியோடு வருது இது. ஸோ நீங்கள் நம்ம கேடிஎம் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம வேணால் மாற்றிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்ப்போம் எந்த வரை தொங்கி பிடிச்சிங்க நீங்கள் இண்டிகேட்டர் வேறு, இது வாட்டர் வாஷ் பண்ணுறப்போ. ஸோ அதனால் பைக் வேறு மறைச்சு மறைச்சு பேசியிருக்கேன் நான், இது கேட்கணும். ஸோ இதை தொங்க போடுங்க, நான் வந்து எப்படி வச்சு அப்படியே ஒட்டி வைக்கலாமா பார்க்குறேன், அப்படி இல்லைனா அதை பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் அப்படியே என் கார்டை வந்து கொஞ்சம் தான் கழிச்சு போடுறேன். வெளியே பாய்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, அவரோட பேஸ்ட்டு நான் வரேன். ஓகே, இப்போ வேறு ஒர்க் பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு. இப்போ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் வந்து வேறு எங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வரேன்.